நல்ல சிந்தனை இருப்பவர்களுக்கு எந்த குணக்கேடுகளும் இருக்காது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் யாரு வளர்ச்சி அடைஞ்சாலும் கவனிக்க மாட்டான், யாரு வீழ்ந்தாலும் கவனிக்க மாட்டான், அங்கே வளர்ச்சியை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அது அவனுக்கு என்ன பயன் போவான்? பொறாமைங்கிற குணமே அவனுக்கு இருக்காது. அடுத்து என்ன, பேராசிங்கிற பேச்சே இருக்காது. சரி, இன்னைக்கு கடவுள் கொடுத்தா கொடுக்கல, சரி நடக்கட்டும். எதையும் சேகரிக்கணும் இருகப்பட்டி கொடுங்கிற புத்தி வராது, அவர்கிட்ட இருக்காது. பொருளை சேகரிக்கணும், இருப்பு வச்சுக்கணும், எப்படி நம்ம பிற்காது, நம்ம அந்த புத்தியை கடுக்களவு இருக்காது. பேராசிங்கிற பேச்சே இருக்காது, பொறாமைங்கிற குணமே இருக்காது. அடுத்து கோபமே இருக்காது. என்ன காரணம்? அவன் ஒன்று விரும்பினாதானே கோபப்படுது, அவன் ஒன்று விரும்பவும் மாட்டான், ஒன்று வெறுக்கவும் மாட்டான். யாராவது இடறி பேசினா கடவுள்கிட்ட சொட்டு போவான். அந்த பக்கம் வர வரையில் அவனுக்கு கோபம் இருக்க தான் செய்யும், அவனுக்கு கோபமும் இருக்காது. அதன் காரணமாக வன் சொற்கள் இகழ்ந்து பேச மாட்டான். இகழ்ந்து பேசுவதால் பிறர் மனம் புண்படும். பிறர் மனம் புண்பட பிறர் மனம் துன்பப்பட்டால் நிச்சயம் அது ஆன்மாவை பாதிக்கும். அந்த ஆன்மா அல்லல் பட்டால் நமது ஆன்மாவை பாதிக்கும். நமது ஆன்மாவை பாதித்தால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யணும்னா நல்லது கெட்டு தெரியாது. அப்போ பேச வன் சொற்கள் கடுமையாக பேசக்கூடாது. முடியலையே ஐயா, பேசாமல் நினைக்கிறான், முடியலையேண்ணா. அவரை ஆசானை கேளு, இந்த மாதிரி சந்திரப்பயனுக்கு வரக்கூடாது. யார் மனம் புண்படாமல் பேச இருக்கு நான் விரும்புகிறேன், பிற மனம் மகிழும்படி பேச விரும்புகிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமையலை. சில பேர் என்ன செய்வோம், மனைவி நம்ம கூட ஒவ்வொரு கூட சொல்லுவோம், மனைவி ரொம்ப கொடுமை செய்யாதே அப்படின்னு பேசுவோம். மனைவிக்கு மனைவி விட்டு அன்பானாதுங்க நினைப்பான். அந்த பொண்ணும் கூடாது, அவள் விடமாட்டான், எதோ ஒம்பு ஒம்பு ஓம்புடுப்பார், ஏதோ ஒன்று கொண்டு முரண்பட்டு பேசுவார். அப்போ மனசில் அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க, மனைவிக்கிட்ட மனைவி மூலமாக தான் பெரிய பாவி ஆகிறோம் சொல்கிறார். நம்ம இவர்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, பேசினா வம்பு வருது, நம்ம ஒதுங்கலனாலும் அந்த அம்மையார் விடார், ஏதாவது பேசி அவனை கொலை பண்ணுவான். அது மாதிரி சில குடும்பத்தை நடக்கும், சம்மந்தம் இல்லாமல் பேசி அவள் அங்கே போனேன் இங்கே போனேன் போச்சு வந்துச்சுன்னு பேசுவாங்க. பெண்கள் அப்படியே ஒரு கொள்கை ஒன்று சிலருக்கு, அதிகமாக ஆண்கள் தான் பேசுவான். மனைவியை கொடுமை பற்றி பேசுவான், உங்கள் அம்மா அப்படியோ உன் தங்கச்சி இப்படி அண்ணன் இப்படி போச்சு வந்துச்சுமா, இல்லை திருமணம் செஞ்சில்லையே அப்புறம் அண்ணன் தம்பி என்ன பேச வேண்டிய அவசியம், அதை அவர் பேசுகிறோம். அப்படி ஒரு வகையான குணக்கேடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். அவள் அது அவர் என்ன நினைக்கணும், அப்பா பாவம் தீருது ஐயா, பேசு வெளியே தரக்கூடாது, பேசட்டும். அவன் தான் பேசிகிட்ருக்கட்டும், மனசை புண்படுத்த மாதிரியே பேசுவான். உங்கள் அப்பா அப்படி அயோக்கியப்பாம்மா, உங்கள் அம்மா அப்படிம்மா, ஏதோ பேசுவா, சகிக்க முடியாத அளவுக்கு குடும்பத்தாரே பேசுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.